நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய புருஷோத்தமாய. இந்த 1, 5, 9 ஒரு ஜாதகத்தில் தான் மிக சிறப்புங்கிறாங்க. இதனுடைய கருத்து எனக்கு வந்து 1, 5, 9 இருக்கிறவனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், ரொம்ப சிரமப்படுறான். இந்த 2, 7, 4, 10 இருக்கிறவன் நல்லா இருக்கிறான். 3, 6, 8, 12 இருக்கிறவனும் நல்லா இருக்கிறான். இந்த 1, 5, 9 அந்த காலத்துக்கு நன்மை செஞ்சுதா, இந்த காலத்துக்கு நன்மை செய்யுமா? இதுதான் ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 இருந்தால் எல்லாரும் நல்லது நல்லதுன்னு நம்ம குருமார்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இந்த 1, 5, 9 நற்பலனை கடை தருமா, அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துமா? இந்த கேள்வி. ஐயா வணக்கம். திருப்பூர் ஹரிகரன் ஐயா வணக்கம். அதாவது ஜாதகத்தில் 1, 5, 9 கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது. யோகாதி அதாவது ஜாதகத்தில் லக்னாதிபதி கேந்திரத்தில் இருப்பது அவயோகி அப்படின்னு சொல்கிறது. அவயோகமாக மாறிவிடும். லக்னாதிபதி உங்களுக்கு மறைந்திருந்தால் தான் யோகம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து இப்போ 5 குடைவோ 9 இருந்தால், 9 குடைவோ 5 இருந்தால் யோகம் இருக்கான்னு கேட்டால் யோகம் இல்லை. அது எந்த ஒரு மாறு பலனையும் செய்யாது, சுப பலன்களை செய்யாது. இப்போ 6 குடைவே 12 இருந்தால், 8 குடைவே 6 இருந்தால் அதுக்கு பேர் விபரீத யோகம், ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த திரிகோணாதிபதிகள் வந்து அந்த திரிகோணத்தில் இருந்தால் அது வந்து சிறப்பை தருவதில்லை. அதாவது விதி ஒன்று, வாழ்க்கை ஒன்று. பொது விதியே வாழ்க்கையின் விதியாக அமைவதும் விதி, பொது விதியே வாழ்க்கையின் விதியாக அமையாததும் விதி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து லாபத்தை பார்க்கும். 11ஆம் இடத்தை பார்த்துரும் 5 குடைவை. 9 குடைவை பார்த்திங்கன்னா 3 பார்க்கும், லக்னாதிபதி 7 பார்க்கும். இந்த 11ங்கிறது உங்களுக்கு சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகாதிபதி. ஸ்திரலக்னத்துக்கு 9ஆம் இடங்கிறது பாதகாதிபதி. அப்போ அது பாதகஸ்தானங்களை தான் பார்க்குது. அந்த 1, 5, 9 சுபகிரகமாக அசுபகிரகமாக அது பாதகஸ்தானங்களை பார்க்கும்போது அந்த பாதகம் வலுப்பெறுது. அதாவது 9, 11 பார்க்கும்போது ஒரு ஸ்திரலக்னங்கள் தான் வரும். வரும்போது அந்த பாதகஸ்தானத்தை பார்க்கும்போது நம்மளுடைய பாதகம் வந்து கிரகங்கள் வந்து நமக்கு மோசமான இடங்களை பார்க்கும்போது என்னென்னா அது குரு பார்த்தா மட்டும்தான் கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது பாவ பலன்கள் தான் அதிகமாகுது. அதனால தான் கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் நன்மைகளை செய்வதில்லை. இது என்னுடைய கருத்து. இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவித்தால் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. சூப்பர் சூப்பர் சரவணன் ஐயா, உண்மை நிகழை நிகழ்வை அப்படியே எடுத்து சொன்னீர்கள். பாடம் படித்து புக்கில் போட்டதை அப்படியே சொல்லாமல் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க ஐயான்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்க. உண்மைதான் ஐயா. 1, 5, 9 மேசலக்கணத்தில் 9ஆம் இடத்துல குரு இருந்து அந்த ஜாதனுக்கு குருதிஷ்டம் நடக்கும் பொழுது அப்பா அகால மரணம். அதே 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போனால் நீண்ட ஆயுள். இது அனுபவமான ஜாதகங்களை பார்த்துருக்குறேன். அதே போல் மேசலக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அப்பா அகால மரணம். ஆனால் அதே சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சமேனா அப்பா நீண்ட ஆயுள். அதே போல் மேசலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்றால் அம்மா திடீர் மரணம். அதே போல் நீச்சமாயிருந்தால் நீண்ட ஆயுள். இது எல்லாம் எந்த காலத்தில் நம்ம 1, 5, 9 எடுத்து சொன்னால் இது மாதிரி பலன்கள் மாறி வருதே. இது நிறைய அனுபவத்தை பார்த்த ஜாதகங்கள். அப்போ மேசலக்கணத்தில் 9ஆம் இடத்துல குரு இருந்து பாக்கியாதிபதி ஆகிறா. 1, 5, 9 மிகப்பெரிய தத்துவம். அப்பா ஆன்மீக வழிபாடு, அப்பா பெரிய தர்மகர்த்தா, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் மரணமே அடைஞ்சிடுறாரே. அங்கே 1, 5, 9ங்கிறது சிறப்பை கொடுக்கலையே அப்படின்னு தானே வருத்தமாக இருக்குது. ஆனால் ஜோதிட குருமார்கள் பாடம் படிக்கும்போது 1, 5, 9 சிறப்பாக இருக்குனுங்கிறாங்க. அதே போல் புக்கிலையும் போட்டிருக்கு. நிறைய பேர் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் எல்லா ஜோதிட குருமார்களும் 1, 5, 9 நல்லா இருந்தால் வாழ்க்கை பயணம் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் 1, 5, 9 இருக்கிற 9ஆம் அதிபதி திசன் இருக்கிற கால தகப்பன் தலைவனே இல்லைங்களையா. ஆனால் அதே குரு நீச்சமாகும் பொழுது 10ஆம் இடத்துல
அப்பா நீண்ட ஆயுளோடு இருக்கிறாருங்களே, இதை நான் ஜாதக ரீதியாகத்தான் சொல்கிற அனுபவம். இந்த தேனி மாவட்டத்தில் குலசேகர பெருமாள்ங்கிற ஊர் இருக்குது, அங்கே ஒருத்தருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். அவர் மேச லக்னத்தில் ஒன்பதாம் இடத்தினுடைய குருபதி நீச்சமாகிறார். அவருக்கு இரண்டு மனைவிகள், நான்கு பிள்ளைகள், நாலு ஆண்களந்த தான். அவர் விவசாயமாகறார், இப்போ 82 வயசு ஆகுது. அவர் நாலு பேர்த்துக்கு தனித்தனி வீடு கட்டி கொடுத்துட்டார். மிகப்பெரிய தனவிருத்தி உள்ளார். குருதேசன் நடக்கிற காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை அனுபவித்தார் அந்த ஜாதகர். இதையெல்லாம் நம்ம ஜாதகத்தில் சொல்லும்போது ஆமாங்கிறார். ஏன்னா குரு பலம் இழந்துடுறார். பாக்கியாதிபதி பலமிழந்து கர்மகாரம் கூட சேரும் பொழுது நீண்ட ஆயுளை கொடுத்துரும். அதே பாக்கியாதிபதி பலமாக இருந்தால் அல்ப ஆயுளில் போயிடும். இது நான் அனுபவ ரீதியாக கண்ட ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பார்த்ததில் எனக்கு கிடைச்ச அனுபவம். அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன் வச்சங்க ஐயா. 159 சிறப்புன்னு சொல்கிறாங்களே, இந்த படிக்கிற மாணவர்கள் எல்லாம் 159 நல்ல கிரகம் உட்காரும் பொழுது தகப்பனுக்கு நீண்ட ஆயுள்னு ஒரு வார்த்தையை சொல்லி குடும்பங்களில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய பதில் அங்கே ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தால் நாம் சொல்லக்கூடிய கருத்தில் அங்கே மாறுபட்டு விடுமே என்பதற்காகத்தான் இந்த குழுவில் இதை நான் பதிவு செய்தேன். தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய கருத்து மிக நிதர்சனமாக இருந்தது சரவணய்யா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கூதி கொண்டு வருகிறீர்கள். என்னுடைய கேள்வி என்னென்றால், கால தத்துவ புருஷம்னு சொல்கிறாங்க, அப்புறம் காலச்சக்கர புருஷம்னு சொல்கிறாங்க, இது எது இது உண்மை? இது எதனால் இந்த காலதத்துவ புருஷம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாங்கள் விளக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கிலிருந்து விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு மார்க்கம். இப்போ நாடி ஜோதிடம், இந்த பிருகு நந்தி நாடி, மீனாட்சி நாடி, இதில் ஒரு பல பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து காலபுருஷ தத்துவத்தை படித்தவர்கள் மட்டும்தான் காலபுருஷ தத்துவப்படி அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு கால்புடன்சியோடு தாக்குற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஏதோ நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியுது. கால சக்கரம், காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறத அவங்கவுங்க முறையில் சொல்கிறாங்க. இப்போ வராக முறை மெத்தடில் சொல்கிறவங்க அந்த மெத்தடில் சொல்லுவாங்க. இப்போ ஜோதிட புத்தகங்களே பார்த்திங்கன்னா, இப்போ கேபி வித்யாதரனுங்கிறவர் ஒரு மாதிரி சொல்லுவார், அவர் படித்த பாடங்கள் அப்படி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த சரஸ்வதி அம்மையார் அப்படின்னு சொல்லுவவங்க, அவங்க வந்து சாராவளி அப்படிங்கிற நூலை மேக்சிமம் தழுவி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் சொல்கிறாங்க. இப்போ இது காலபுருஷ தத்துவ பற்றி சொல்கிறவங்க நம்ம இந்த நம்ம குழுவில் அதிகமாக இருக்காங்க. இன்னொன்று, காலபுருஷ தத்துவ நூலை எழுதிய பொன்னையா சாமிகள் நம்ம குழுவில் இருக்காங்க. அதனால் வந்து அவங்க அதை பற்றி அவருடைய மாணவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் எந்த எனக்கு காலபுருஷ தத்துவம்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஏன் எனக்கு நான் நான் ஒரு வேறு ஒரு மெத்தடில் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மெத்தடில் சொல்கிறீங்க, ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லணும். பலன் கரெக்டாக வருகிறதா அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அவங்க காலபுருஷத்தில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறத விட பலன் சரியாக வருகிறதா அப்படிங்கிறது பார்க்கணும். இதுதான் வந்து முக்கியம். இது ஒரு பாமர விதமாக சொன்னோம்னா, கோழி குருடாக இருந்தால் என்ன, நொண்டியாக இருந்தால் என்ன, குழம்பு ருசியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ அப்படிம்பாங்க ஒரு பழமுடி கிராமத்தில். உங்களுக்கு வந்து பலன் கரெக்டாக வரல அப்படிங்கும்போது தான் நீங்கள் அதை கேட்க முடியுமே தவிர, நீங்கள் அவங்க எந்த தத்துவத்தில் யார் சொன்னாலும், தத்துவமே இல்லாமல் சொன்னாலும், உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் கேட்க முடியுங்கன்னா பலன் கரெக்டாக வரணும். அதுதான் ஜாதகத்தில் ஜாதகருடைய, ஜோதிடம் சொல்கிறவருடைய விதி, கேட்குறவருடைய விதி. அதை மட்டுமே நீங்கள் பார்ப்பது சிறப்பு. அப்படி ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் சொல்லலாம். அவங்க காலபுருஷ தத்துவப்படி சொன்னது தவறு, இவர் காலபுருஷ தத்துவம் இல்லாமல் சொன்னது தவறு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். சந்திரன் ஐயா தலைமையில் நன்றி, வணக்கம்.